हेलो फ्रेंड्स, वेलकम टू कुकु कुकु कुकिंग சேனல். இன்னைக்கு நம்ம வீட்ல எக்ஸ்ட்ரா பால் இருந்தா அத என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். பொதுவா நம்ம குழந்தைகளுக்காக நம்ம பால் வாங்குறோம். அவங்க சில சமயங்கள்ல குடிக்கிறாங்க, சில சமயங்கள்ல குடிக்காம அப்படியே போட்டுறாங்க. அப்படி அவங்க குடிக்காம போட்ட பாலை என்ன செய்யறதுன்னு தெரியாம நம்ம தயிருக்கு உற ஊத்தி வச்சிடுறோம். ஒரே ஒரு தடவை நீங்க தயிருக்கு உற ஊத்தி வைக்கிறதுக்கு பதிலா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். வாங்க குக்கு குக்கு கிச்சனுக்குள்ள போலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. நல்ல அகலமான அடி பிடிக்காத கடாய் ஒன்று வச்சுக்கோங்க. அதில் உங்கள் வீட்டில் மிச்சம் இருக்கிற பாலை சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் இந்த ஆரோக்கியா ஃபுல் கிரீம் மில்க் 1 லிட்டர் பாக்கெட் இருந்துச்சு. ஸோ நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற எந்த பிராண்ட் மில்க்கானாலும் யூஸ் பண்ணிக்கலாம், பசும்பால்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது பால் கூட 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸில் பால் நல்லா கொதிச்சு வந்துடும். பால் கொதிச்சு வந்ததுக்கப்புறமா கடாயோட ஓரங்களில் எல்லாம் நல்லா ஆடப்படியும். அந்த பாலாடைய பால் கூட சேர்த்து விட்டு நல்லா கிளறிட்டே இருங்க. ஒரு 20 நிமிஷத்தில் 1/2 லிட்டர் பால் 1/4 லிட்டர் பாலாக நல்லா சுண்டி வந்துடும். இந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்சளவு பேக்கிங் சோடா நம்ம வீட்டில் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணி விட்டுறலாம். பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறதுனால இன்னமும் இந்த பால் நல்லா சுண்டி கட்டியாக வரும். அவ்வளோதான், இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சுண்ட காய்ச்சின பாலை நல்லா ஆற விட்டுடுங்க. சூடாறினதுக்கப்புறமா அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துடுங்க. அதை பவுலுக்கு மாற்றி வச்சுடுங்க. இப்போ பாருங்கள், ரொம்பவே சூப்பரான சுவையான ஸ்மூத் அண்ட் சில்கியான மில்க் மேட், அதாவது கண்டென்ஸ்டு மில்க் வீட்டிலேயே தயாராகிடுச்சு. இதை யூஸ் பண்ணி நாம் விதவிதமாக ஐஸ்கிரீம் செஞ்சுக்கலாம், பேக்கரி ரெசிபி செஞ்சுக்கலாம், ஸ்வீட் ரெசிபி செஞ்சுக்கலாம். அதுவும் மட்டுமல்லாமல் நம்ம டெய்லி குடிக்கிற டீ அல்லது காஃபி கூட பால் ப்ளஸ் சுகருக்கு பதிலாக இதை நம்ம சேர்த்து ஆட் பண்ணி குடிச்சிக்கலாம். ஸோ உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருந்தால் இதை கொஞ்சம் கிளாஸ் ஜாரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இனிமேல் யாரும் பால் வீட்டில் மிச்சமாயிடுச்சுன்னா வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி கண்டென்ஸ் மில்க் ரெடி பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் குக்கு குக்கு குக்கிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.